வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கற்கண்டு கணிதம், உங்கள் வெற்றிக்காக என்றென்றும். இப்பொழுது நாம் பார்ப்பது 2017 ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு வினாக்களை பார்த்துட்ருக்கோம். கேள்வி எண் 16, ஒரு இணைகரத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க 49.92 சதுர சென்டிமீட்டர், அதனுடைய அடிப்பக்கம் வந்து 7.8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு உயரம் என்ன கேட்டிருக்காங்க. 4 சாய்ஸும் கொடுத்துருக்காங்க. இணைகரத்தின் பரப்பளவு நமக்கு ஃபார்முலா தெரியும், பிஇன்டூஹெச். ஸோ பிஇன்டூஹெச்சோட வேல்யூ தான் நமக்கு வந்து 49.92. ஸோ பியோட வேல்யூ வந்து 7.8 × ஹைட் = 49.92. அப்போ ஹைட்டோட வேலை பார்த்தீங்கன்னா ஹைச் ஈக்குவல் டு 49.92 × 7.8 நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து கீழே பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது வலது பக்கத்துலேருந்து. ஸோ அப்போ அதுமாதிரி நம்ம மேலேயும் கீழேயும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளியை மூவ் பண்ணோன்னா 499.2/78 நமக்கு கிடைக்கும். ஸோ 499.2/78 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6.4 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் டி நமக்கு வருது. அடுத்த கேள்வி எண் 17, ஒரு நாற்கரத்தின் கோணங்கள் கோணம் ஏ, கோணம் வி, கோணம் சி, கோணம் டி ஆகியன 2:3:5:8 அப்படின்னா டியோட மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. கோணம் டியோட மதிப்பு. ஸோ அதுக்கான சாய்ஸஸும் கொடுத்துருக்காங்க, 80°, 100°, 160°, 180°. ஸோ நமக்கு வந்து நாற்கரத்தினுடைய கோணங்கள் பண்பு பார்த்திங்கன்னா நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூடுது வந்து 360°. ஸோ அப்போ அந்த ரேஷியோவை நீங்கள் ஆட் பண்ணுங்கள், 2+3+5+8. ஸோ நமக்கு வந்து 18 ரேஷியோ கிடைக்குது. ஸோ அந்த 18 ரேஷியோ மொத்த ரேஷியோ அதோடய வேல்யூ தான் வந்து மொத்த கோணம் 360°. அதாவது நாற்கரத்தினுடைய 4 கோணங்களின் கூடுதல் 360°. ஸோ 18 ரேஷியோ 360°னா நம்ம கேள்வி வந்து கோணம் டியோட மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோணம் டியோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 8 ரேஷியோ. ஸோ 18 ரேஷியோ 360°னா 8 ரேஷியோ நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், 8×360/18 எழுதணும். ஸோ 18×360 நமக்கு வந்து 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும், 18×36, அப்புறம் ஒரு 0 இருக்குது, 20. ஸோ கோணம் டியோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 8×20 160° நமக்கு கிடைக்குது. ஆன்சர் இஸ் சி. அடுத்த கேள்வி 18 பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ந்து அதாவது ஒரு பேருந்து வந்து 420 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்குது. ஸோ அதே ஸ்பீடில் போகும்போது 7:30, அதாவது 7.5 மணி நேரத்தில் எவ்வளோ தூரத்தை கடக்கும் கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க, 600 கிலோமீட்டர், 610, 620, 630 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரத்தில் வந்து 420 கிலோமீட்டர் கிடைக்குது. அப்படின்னா 7:30 அப்படிங்கிறது 7.5 மணி நேரம். ஸோ 7.5 மணி நேரத்தில் எவ்வளோ தூரத்தை கிடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நேர் மாறல் கணக்கு தான். ஸோ நம்ம வந்து 7.5 மணி நேரம் பெருக்கல் 420/5 நம்ம வந்து எழுதணும். ஸோ 7.5 மணிங்கிறது பார்த்திங்கன்னா 7, 14+1 15 நம்ம எழுதுவோம். ஸோ 15/2 × 420/5 வரும். ஸோ நமக்கு வந்து 5×15 நம்ம வந்து 3×15 நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ அதுமாதிரி 2×420 2 × 4 1 2. ஸோ அப்புறம் ஒரு 0 இருக்குது. ஸோ 210 தடவை கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது கிடக்கக்கூடிய தூரம் வந்து 3×210 630 கிலோமீட்டர் வருது. ஆன்சர் இஸ் டி. அடுத்த கேள்வி எண் 19, 40 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 40 இது பைசாவில் இருக்குது, ரூபாய் நமக்கு வந்து 2×2 ரூபாயில் இருக்குது. ஸோ ரூபாய் நம்ம பைசாவாக மாற்றிக்கிறோம். ஸோ 2 ரூபாய்ங்கிறது நமக்கு வந்து 200 பைசா. அப்போ சதவீதம் 11 வந்து 40/200/100. ஸோ 2 0 நமக்கு கேன்சல் ஆயிரும், 40/2 20% நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. அடுத்த கேள்வியின் 20, 1 மணியில் 10 நிமிடங்களில் சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மணிங்கிறது நமக்கு வந்து 60 நிமிடம். ஸோ அப்போ வந்து சதவீதம் 11 வந்து 10 நிமிடத்துக்கான சதவீதம் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 10/60/100. ஸோ நமக்கு வந்து 1 0 1 0 நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். அடுத்து 3 2 6 50 2 100 நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 50/3% நமக்கு கிடைக்குது. ஸோ 50/3% பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 16×3 48 வரும், மீதி 2 வரும் / 3. ஸோ 16×2/3% ஆன்சர் இஸ் ஏ நமக்கு கிடைக்குது.